ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ். வருங்காலத்தில் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைய அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடன் ஒருபோதும் இணைய மாட்டேன் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் களத்தில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல சர்ச்சைகள் நடந்து கொண்டே இருந்தது. இரண்டு முறை தொடர் வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த அதிமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவ இந்த சர்ச்சைகள் முக்கிய காரணமாக அமைந்தது. அதிமுகவின் உட்கட்சி மோதலும் பாஜகவுடனான கூட்டணியும் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களை அதிமுக பொதுக்குழு கட்சியில் இருந்து நீக்கியது. அதற்கு முன்னர் கட்சியில் இருந்து கொண்டு தர்ம யுத்தம் நடத்திய ஓபிஎஸ் அவரது ஆதரவாளர்களின் மாறுபட்ட நிலைப்பாடு என அதிமுகவின் உட்கட்சி அரசியல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. அண்மையில் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் பிரிவுகள் மற்றும் இரு பிரிவினரைய மோதல் சட்ட போராட்டம் என தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலராக பதவியேற்றுக் கொண்ட அதே மேடையில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியது. இதற்கு எதிர்வினையாக ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்களை அதிமுகவிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுவெளியில் இருவரின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து மோதல் போக்கினை கடைபிடித்து வந்தனர். அதிமுகவின் ஒற்றை மக்களவை உறுப்பினரும் ஓபிஎஸ் மகனுமாகிய ரவீந்திரநாத் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதற்கு சசிகலா எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதனால் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இணைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக குறித்து கூறியுள்ள கருத்தில் அரசியல் களத்தில் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு பேட்டியளித்த டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் அதிகாரத்திற்காக யாரை வேண்டுமானாலும் அளிக்க நினைப்பவர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வரும் காலத்தில் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து அரசியல் செய்ய வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும், ஆனால் எடப்பாடி பழனிசாமியோடு ஒருபோதும் கை கோர்க்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்ட முக்கிய காரணங்களில் ஒன்று, அதிமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் பெரும் வெற்றியை பெறவில்லை. இதனால் இவருக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் கட்சியில் இல்லை. உட்கட்சிக்குள் இப்படி பலத்தினை இழந்த ஓபிஎஸ்ஐ இபிஎஸ் நீக்கிய போது கட்சிக்குள் பெரும் எதிர்ப்பு ஏற்படவில்லை. ஆனால் ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சசிகலா கருத்து தெரிவித்திருந்த நிலையில் தற்போது டிடிவி தினகரன் கூறியுள்ள ஓபிஎஸ்க்கு ஆதரவான கருத்து தென் தமிழக அதிமுக தொண்டர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ்.